देवी सर्वभूतेषु लक्ष्मीरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु विद्यारूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु मातृरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः नमः पार्वतीपदये हर हर महादेव तन्नाडुडैय சிவமே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா முருகா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்ன மகேஷர் மூகாம்பிகை வகுப்பு. ரொம்ப பிரமாதமாக ரொம்ப பிரமாதமாக ரொம்ப பிரமாதமாக அற்புதமாக நடந்துட்டுருக்கு. வாழ்க்கையில் பெரிய மாற்றம் கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு இந்த வகுப்பு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான வகுப்புன்னு சொல்லலாம். இன்றைய தினத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் பௌர்ணமி. இந்த பௌர்ணமி அன்னைக்கு உங்களுக்கே தெரியும், இன்றைய தினம் ரொம்ப விசேஷகரமாக ஆவணி அவிட்டம். இந்த ஆவணி அவிட்டம் பௌர்ணமி அன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் நம்ம கேட்க போகிறோம். அது மட்டும் இல்லாத இன்றைக்கி தான் நம்ம துர்கா சப்தசதி பாராயணமும் லலிதா திரிசதியும் நடத்தின்னு இருக்கோம். இதுவும் உங்களுக்கு உலக நலன் வேண்டி உங்களுடைய பெயர் நட்சத்திரங்கள் அது மட்டும் இல்லாத உங்களுடைய குடும்பங்கள் லோகா சமஸ்தா சுகினோபவந்துன்னு எல்லாத்துக்காகவும் நம்ம பிரார்த்தனை பண்ணக்கூடிய இந்த பிரார்த்தனை நிச்சயம் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டுலாம், வீட்டில் வந்து நம்ம வந்து சுவாமியை தினம் தினம் நம்ம வழிபட்டுற வழக்கங்கள் இருக்குது. அதே சமயத்தில் நம்ம நைவேத்தியம் பண்ணுவோம். எப்போவுமே நைவேத்தியம் பண்ணும்போது நிறைய பேர்த்து நான் பார்த்துருக்கேன், அந்த கிண்ணத்தில் ரொம்ப கம்மியாக வச்சுரும், அப்படி இல்லை நிறைவான கிண்ணம் வச்சு நிறைவான ஒரு அன்னம் வச்சாலும் சரி, அன்னம் பாலிப்பாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு நைவேத்தியமாக இருந்தாலும் அதை முழுசாக அந்த பாத்திரம் வந்து முழுசாக இருக்கிற மாதிரி நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதை நம்ம சாப்பிட்றது ரொம்ப மகத்துவத்தை கொடுக்கும். இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப அற்புதமான விஷயத்தை நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளில் பார்த்துடுவோம். 22/8/2021 ஸ்ரீபுல வருஷம் ஆவணி மாதம் 6ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அவிட்டம். இன்றைய திதி பௌர்ணமி. சந்திராஷ்டம நட்சத்திரம். புனர்பூசம் பூசம். கடகராசி. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12:00 முதல் 1:30 மணி வரை. இன்றைக்கி பௌர்ணமி ஆவணி அவிட்டம். இந்த ஆவணியாவிட்டம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நிறைய பேர் பார்த்துட்டேல் அப்படின்னா யக்ஞோபவீத தாரணம், ஆமாம், பூணூல் பண்டிகை அப்படின்னு சொல்லுவாள். இந்த பூணூல் பண்டிகை இந்த வெறும் பூணூல் கிடையாது, நம்ம கலாச்சாரத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வீக காரியம்னு சொல்லுவாள். ஆமாங்க, நீங்கள் கோயிலுக்கு போகும்போது ஒவ்வொரு அர்ச்சகரும் தனக்கான அர்ச்சனையை செய்து கொள்வது கிடையாது, உங்களுக்கான அர்ச்சனைகளை அவங்க எடுத்து பண்ணுறாங்க, இந்த உலகத்திற்கான அர்ச்சனைகளை எடுத்து பண்ணுறாங்க. ஒரு கோவில் பூஜை அப்படின்னு சொல்லும்போது நம்ம யதார்த்தமாக கோயில் பூஜைன்னு சொல்லிடுறோம், உண்மையில் அப்படி கிடையாது. நீங்கள் அபிஷேகத்தை 100 முறை குமிஞ்சு எடுத்து அபிஷேகம் பண்ணும்போது தான் அதனுடைய முக்கியத்துவமும் அது நமக்கு தெரியும். அதே போன்று பார்த்துட்டேன்னா மந்திரத்தினால தான் படித்த வித்தையினால தான் படித்த வித்தியத்தினால உங்களுக்காக அவங்க நல்லது நினைக்கக்கூடியவா, நமக்காக நம்ம நல்லது நினைக்கிறதுங்கிறது நியாயமான விஷயம். நமக்காக இன்னொருத்தர் நினைக்கிறா, நம்ம தொழில் நல்லா இருக்கணும்னு இன்னொருத்தர் நினைக்கிறாருன்னா எவ்வளோ பெரிய விஷயம். தெய்வம் மானுஷ ரூபேனுன்னு சொல்லுவாள், அது அர்ச்சகர் மூலமாக வருவாங்க, அந்த கோயிலில் பூஜை பண்ணுறவர் மூலமாக. நம்ம புராணங்கள் இதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. இன்றைக்கி இந்த பூணல் பண்டிகை ஒருத்தர் குழந்தை ஒரு குருக்கிட்ட செல்லக்கூடிய நாள் அப்படின்னு சொன்னால் முதல்ல அந்த குழந்தைக்கு பூணல் பண்டிகை தான் பிரதானம். அந்த மாதிரி இன்றைக்கி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் காயத்ரி ஜபம். இன்றைக்கி உலகமெங்கும் எத்தனையோ விதமான நோய் எத்தனையோ விதமான உபாதைகள் பாதித்து கொண்டு இருக்குது, இதெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி யார்ட்டு இருக்குன்னா காயத்ரி தேவிட்ட தான் இருக்குது. அந்த அம்பிகையை மனதில் ஏந்தி கொண்டு அந்த அம்பிகையை ஆவாகனம் செய்து கொண்டு சகல ரிஷிகளையும் ஆவாகனம் செய்து கொண்டு உலகெங்கும் இருக்கக்கூடியவா இன்றைக்கி பூணல் பண்டிகையை கொண்டாடக்கூடிய தினமாக இருக்கும். இந்த பூணல் பண்டிகை காயத்ரி தேவியை பிரார்த்தனை பண்ணி இந்த லோகத்துக்காக அவ ஜபிக்கும் பொழுது அது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். யாரையும் எப்பவுமே சொல்லுவாள், வார்த்தையால் புண்படுத்தப்படாது, இன்னொருத்தரை வந்து கிண்டல் பண்ணப்படாது, கேலி பண்ணப்படாதுன்னு சொல்லுவாங்க. அதுலேயும் யாரெல்லாம் தெய்வ காரியத்தை எடுத்து பண்ணுறாங்களோ தெய்வீக விஷயத்தை எடுத்து பண்ணுறாளோ அவளை போற்றணும். ஏன்னா இன்றைக்கி இவாளாவது நல்ல விஷயத்தை செய்கிறாளேன்னு சந்தோஷப்படணும்னு சொல்லுவாள். அந்த மாதிரி இன்றைக்கி ஆவணியை விட்ட ரொம்ப மகத்துவமான முக்கியத்துவமான நாள் அப்படின்னு சொல்லலாம்.
இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளில் பார்த்துட்டு நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, ஆக்கப்பூர்வமான சில விஷயங்கள்ல எடுத்து பண்ணுவேல் ஜெயிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்குள்ள ஆழ்ந்துட்டு இருக்கும். முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சிறு சிறு பிரயாணங்கள் லாபகரமாக இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய நகர்வுகள் பூரா அற்புதமாக இருக்கும். பரீட்சையில் எழுதிட்டு இருக்கிறவாளுக்கு, பரீட்சைக்காக படிச்சுட்டு இருக்கோம், ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்காக போலீஸ் ட்ரைனிங்காக படிச்சுட்டு இருக்கிறவங்க, சார் இந்த வேலைக்காக எனக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது சார், பேங்க் எக்ஸாமினேஷன், இதற்காக நான் முயற்சி பண்ணுறேன், நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஏழு நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்கள் யதார்த்த அலைச்சல்கள் இருந்துருக்கும். இப்படி அலைச்சலில் சரி இந்த காரியத்தை நம்ம பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அதில் தான் சில நல்ல விஷயங்கள் வந்துருக்கும். தொழில் ரீதியாக எப்போவுமே சில நேரங்களில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அதை பாராத முயற்சி 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 நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினத்தில் பார்த்துட்டு சிறு பிரயாணம் தூரப்பிரயாணம் வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடிய அற்புதமான இன்றைய தினத்தில் ரிஷபராசி என்பர்கள் யாரேனும் ஏதேனும் ஒரு விஷயத்தை சொல்லிட்டால் உடனே அதில் மனசில் ரொம்ப சென்சிட்டிவாக எடுக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. நெல் சம்பந்தமாக அரிசி சம்பந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம், வாழ்க்கை அரிசி குடோன் வச்சுட்டுருக்கோம், ரைஸ் மில் வச்சுட்டுருக்கோம், அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும், விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம், வெற்றிகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு விசேஷ வழிபாடு. மிதுனராசி என்பர்கள் ஓய்வெடுத்து சில காரியத்தை பண்ணுங்கள், சில அப்புறம் பார்த்துப்போம் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் தான் அது பெருசாக இருக்கும். முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்க விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைக்கி நிறைய காரியங்களில் சகோதர சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணக்கூடிய அற்புதமான நாளாக இந்த தினம். சில நேரங்கள் பா 4-5 நாளாக அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்ததுன்னு சந்தோஷமும் படுவேன். பெரிய முயற்சிகள் தெய்வீக தரிசனமெல்லாம் இன்றைக்கி நிறையா பண்ணுவேன். பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டானது பழனியாண்டவர் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பது பெயர் புகழ் அந்தஸ்து கூடி இன்றைக்கி புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. யாரேனும் உங்களை பற்றி ஏதாவது சொல்கிறா காதில் வாங்கி விட்டுருக்கோம், பெருசாகவே நினச்சிக்க வேண்டாம், நீ இருந்துட்டு போட்டோம். எப்பவுமே நிதானம் கடலை விட பெருசுன்னு சொல்லுவாள். அதுமாதிரி சத்காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுங்கள் நல்ல பலன். எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கோம், கான்ட்ராக்டராக இருந்துட்டுருக்கோம், அதே சமயத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக பட்ட இடத்துலேயே யதார்த்தமாக படும்னு சொல்லுவார். ரொம்ப வெயிட்டான பொருட்களை தூக்காது, இங்கே வழுக்கிற இடத்துக்கு போக வேண்டாம். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் கருணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிங்கர் வழிபாடு காமாட்சி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசின் பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நாளார் ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் மனசில் வைராக்கியமாக எடுத்து சில காரியத்தை பண்ணுங்கள். சொந்த பந்தத்து முன்னாடி இந்த நின்று காமிக்க ஜெயித்து காமிக்கிறோங்கிற எண்ணம் நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். தெய்வீக தரிசனம் என்றைக்குமே ஒரு துணை இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம். நிறைய விஷயங்கள் பணவரவுக்காக எதிர்பார்த்து காரியங்கள் அனுகூல்யமாகும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு சிம்மராசி அன்பர்களே. கன்னிராசி நேர்கள் நிறைய ஆக்கப்பூர்வமாக சில காரியத்தை எடுத்துக்கணும். நிறைய பேர்த்துக்கு நம்ம ஜெயித்தது நம்மளோட நின்றப்படாது, 4 பேருக்கு இது சொல்லித்தரணும் அப்படின்னு படிப்பு, அதே சமயத்தில் உங்களுடைய உழைப்பு, நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அத்தனையும் 4 பேருக்கு எடுத்து சொல்வேன். அதன் மூலமாக அவளுக்கு ஒரு வைராக்கியம் ஏற்படுத்தி அவளை முன்னேற்றும் போது உங்கள் மனசில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். லைஃப்பில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்குண்டான முயற்சி எடுத்தால் தான் பலன் கொடுக்குங்கிற விஷயத்தை 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கும். ஊக்கமான வார்த்தைகள் நிறைய உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னால ஏற்பட்ட அனுபவங்களையும் மற்ற வாட்டை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அற்புதமானது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான வழிபாடு. துளாராசி என்பர்கள் செல்வங்கள் கூடக்கூடிய அற்புதமான கட்டிட வேலை அல்லது முக்கியமான முயற்சி பண்ண வேலை பாதியில் முடிஞ்சிடுச்சுன்னா எக்காரணத்தை கொண்டு நான் ஜெயிச்சிடணுங்கிற ஒரு எண்ணத்தோட ஒவ்வொரு விஷயமும் எடுத்து பண்ணுவேன், அது அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். சகோதர சகோதரிக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுவேன். அதே சமயத்தில் வீடு கட்டுறது, அதேமாதிரி ஆஃபீஸில் பெரிய அளவு கொண்டு வரது, ஆஃபீஸில் இடமாற்றம் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம மாற்றணும், இவ்வா ஸ்டாஃப் எல்லாம் வேண்டாம், வேறு ஏதாவது புதுசாக நம்ம காரியங்கள் பண்ணணும், இந்த மாதிரி பலவிதமான சிந்தனைகள் உங்களுக்குள்ளே வரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா நம்ம இவ்வளோ நாள் முயற்சி பண்ணியிருக்கோம் ஒன்றுமே சேர்த்தலையே, இனிமேலாவது பெரிய முயற்சி பண்ணி சக்ஸஸ் பண்ணணுன்ற எண்ணங்கள். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம்
காளி வழிபாடு, துர்க்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு. வெற்றிராசி என்பவர்கள் நன்மை பெய்யக்கூடிய நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், விடாது உழைப்பு பெரிய வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடியதாக. சில நேரங்கள் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லும்போது அது ஆப்போசிட்டாக சொல்லும்போது அப்போதைக்கு மனசு ஏற்காது. கொஞ்சம் நேரத்தில் யோசிச்சு பார்த்தா ஆமாம் அவள் சொன்னது சரிதானே அப்படின்னு சொல்லி அவள்கிட்டே ஒத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அன்பு பாசத்தவர் இந்த உலகத்தில் என்ன இருக்குது அதுதான் தெய்வாதீனம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு பாசத்தோடு எல்லாத்திட்டையும் பழகுவேல் பேசுவேன். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு, நிறவென்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராஜ் என்பவர்களே வெற்றி மீது வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நாலஞ்சு நாளாக அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடியதாக. நீங்கள் 11 மணிக்கு மேலே சில நல்ல செய்திகள்லாம் வரக்கூடிய வாய்ப்பு. தாயார், தந்தையார், பூர்வீக சொத்து சம்பந்தமான இந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடியதாக. ரொம்ப நாளாக பேசாதவா உங்கள்கிட்ட பேசக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில விஷயங்கள் மதிப்பு மரியாதை அப்படின்றதா நம்ம எந்த காரியத்தை நோக்கி நம்ம செல்கிறோம், நம்ம வந்து இந்த வாழ்க்கையில் தொழிலில் நல்லபடியாக வந்தால் தானாகவே மதிப்பு வந்துடும் அப்படிங்கிற எண்ணம். பொலிட்டிக்கலில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வர புதிய பதவிகள் கிடைக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு, நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி வழிபாடு, வெற்றி வழிபாடு. இன்றைய தினம் மகரராசி என்பவர்கள் போட்டி போட்டு சில காரியத்துக்கு நிறைய நல்ல காரியம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு 20 வருஷமாக சில பேருக்கு பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் அவருக்கு கரண்ட் பில்லு கட்டி கொடுப்பார். அதே மாதிரி வயசானவ யாராக இருந்தால் அவருக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணி கொடுப்பார், அவருக்கு எல்லா விஷயங்களும் பண்ணி கொடுப்பார். இடப்பட்ட இந்த நோய் பார்த்துட்டுனா அவரையும் தாக்கி அவருக்கு பாதிப்பும் ஏற்பட்டது. அவர் பாதிப்பு இட போகும்போது அந்த கிராமமே அவருக்காக வருத்தப்பட்டது. அந்த அளவுக்கு நன்மதிப்பை அவர் பெற்றிருந்தார். கடந்த 20 வருஷமாக அவர் பண்ணுறார் நன்மதிப்பை பெற்று. இந்த மாதிரி நிறைய புது சேவைகள் இருப்பேன், நிறைய நல்ல காரியம், நல்ல காரியம், நல்ல காரியம், நல்ல காரியம், நல்ல காரியம், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நல்ல விஷயங்கள் எடுத்து பண்ணுவேன். அது உங்களுக்கு ஒரு மன திருப்தியை தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு, நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, விசேஷ வழிபாடு. இன்றைய கும்பராசி என்பர்கள் தெளிவான சிந்தனை, ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய காரியங்கள் பெரிய வெற்றியாகும். சே, ஒரு விஷயத்தை நம்ம எப்படி அணுகணும் இனிமேல் தான் நிறையா தெரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவீங்க. குழந்தைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றி சிந்தனை பண்ணக்கூடிய அற்புதமானது. டியூஷன் படிச்சுட்டுருக்கோம், டியூஷன் சென்டர் வச்சுட்டுருக்கோம், மியூசிக்கல் கற்றுக் கொடுத்துட்டுருக்கோம், மியூசிக் அகாடமி வச்சுட்டுருக்கோம், அனுகூல்யம் கூடி வரக்கூடிய இதாக இருந்துட்டு. குழந்தைகள் எதிர்பார்த்த மதிப்பெண்கள்லாம் பெறும்போது மனசில் ஒரு பெரிய சந்தோஷங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நபர் பேசும்பொழுதே அவளை பற்றி கணிச்சிடுவே கனவுகள் பலிதமாக. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9, நிறம் கருணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, இன்றைய தினத்துக்குண்டான அற்புதமான வழிபாடு. மீனராசி என்பர்கள் லாபங்கள் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான, வண்டியில் வேகமாக போகிறத தவிர்த்துக்கிறது நல்ல. சில நேரம் மறதியில் பெரிய காஸ்ட்லியான பொருட்கள் எங்கேயா விட்டுரும். ஒரு பக்கம் லாபம் இருக்கும், ஒரு பக்கம் மறதி இருந்துச்சுன்னா. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஞாபகார்த்தத்தை வைத்துக்கொண்டு எல்லா காரியத்தையும் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். வியாபாரத்தில் அனுகூல்யம் உண்டு. சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான தெய்வ தரிசனம் உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய நபர்கள்ட்ட நிறைய விஷயத்தை கற்றுக்கொள்வீங்க. சின்ன சின்ன காரியத்தில் நம்ம தான் நம்மளை மேம்படுத்திக்கணுங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு, நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. இன்றைய தினம் இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாஸ்து நாள் 7/23 7/59 வரைக்கும் வாஸ்து பூஜை பண்ணுறதுக்கு ரொம்ப விசேஷகரமாக இருக்கும். வீடு கட்டுறது, இடம் கட்டுறது, அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், நம்ம வாஸ்து பகவானை வேண்டி வீட்டில் ரெண்டு தீபங்கள் கூட ஏற்றலாம். நம்ம வாடகை வீட்டில் தான் இருக்கு, எனக்கு சொந்த வீட்டை தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறது. தொழில் ஸ்தாபனங்கள் கட்டின்னு இருக்கிறவா, அது மாதிரி தடங்களான இடங்களில் திருப்பி போய் ஒரு பிள்ளையாரை வச்சு பூஜை பண்ணிக்கிறது, அதுவும் ரொம்ப விசேஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம ஏற்கனவே இதே போன்ற ஆன்மீக தகவலில் சொல்லி, சார் நாங்கள் பில்டிங் கட்டிகிட்டு இருந்தோம், பாதியில் தடங்களாக எடுத்து நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த வாஸ்து நாள் அன்றைக்கி போய் அந்த இடத்துல ஒரு பிள்ளையார் வச்சு திருப்பி பூஜை பண்ணணும், எங்களுக்கு திருப்பியும் மடமடன்னு பண வரவை வந்து நான் கட்டின்னு இருக்கோம் சார் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி நிறையா விஷயங்களும் உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கி வாஸ்து நாள், வாஸ்து பூஜை பண்ணுறதுக்கு ரொம்ப விசேஷமான பலன். பௌர்ணமி வழிபாடு, சத்யநாராயண விரதம் இருக்கிறதுக்கும் ரொம்ப விசேஷகரமான பலன்கள் இன்றைக்கி உண்டு. ஆன்மீக தகவலில் அது பார்த்தோம். சரி, இன்றைக்கி ரொம்ப அற்புதமான மந்திரம், இந்த உலகத்தை நம்ம போட்டுனோம்னா உலகம் நம்மளை போட்டுரும். பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து ஜபிச்சுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். சர்வலோகைக பூஜிதா. ஆமாம், இந்த உலகத்துக்குண்டான பிரார்த்தனை, இந்த லோகத்துக்குண்டான பிரார்த்தனை பண்ணும்போது நம்மளும் அதுக்குள்ளே தான் இருக்கும். இந்த உலகத்துக்குண்டான பிரார்த்தனை பண்ணும்போது நம்மளை உலகம் போற்றி பாடும்னு சொல்லுவாள்.
சர்வலோகைக பூஜிதா, சர்வலோகைக பூஜிதா, சர்வலோகைக பூஜிதா. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நான் போற்றுகிறேன் அப்படிங்கிற மந்திரம் தான் சர்வலோகைக்கு பூஜிதா. இந்த மந்திரத்தை நீங்கள் விடாது சொல்லிகிட்டே இருங்க. டெய்லி இந்த மந்திரத்தை இன்னர் சாண்டிங் பண்ணிகிட்டே இருங்க. பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு பிரதிபலிப்பாக நீங்கள் பார்க்க முடியும். இந்த பௌர்ணமி பூஜை நிறைய பேர் உங்களுடைய பெயர் நட்சத்திரங்கள், அது மட்டும் இல்லாத புஷ்பத்துக்காக, நெய்யிக்காக, நிறைய விஷயங்களுக்காக நீங்கள் இந்த பௌர்ணமி பூஜைக்காக நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அவங்க அத்தனை பேருக்கும் எல்லா விதமான வளமும் நலமும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் பசி பட்டினி இல்லாத இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகம் பெறணும்னு வேண்டிக்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.